மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் பிளான்ட்டை வச்சு இன்றைக்கி 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி என் பையன் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு போகிறதால அவன் நூடுல்ஸை பேக் பண்ணி கொண்டு போகிறேன்னு சொன்னால், இன்றைக்கி ப்ரௌன் எக்ஸை வச்சு தான் இன்றைக்கி நான் முட்டை குழம்பு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு செரி டொமேட்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கடாயில் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ண பிறகு 1 டீஸ்பூன் நான் சீரகத்தை ஆட் பண்ணுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே முழு கரம் மசாலா தான். எல்லாத்தையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்றேன். இஞ்சி பூண்டையும் நான் வந்து முழுசாக தான் நான் போடுறேன், ஏன்னா அதை பிறகு வந்து நான் மிக்சியில் எல்லாத்தையும் விழுது மாதிரி நான் அரைச்சிடுவேன். நான் 1 வெங்காயத்தை கட் பண்ணதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். செரி டொமேட்டோஸ் இன்றைக்கி 9 டொமேட்டோஸ் எடுத்துருக்கிறேன். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிட்டேன். யூஸ்வலி நான் அந்த 2 மினிட்ஸ் நூடுல்ஸில் அந்த பேக்கெட்டட் மசாலா தான் நான் ஆட் பண்ண மாட்டேன். செரி டொமேட்டோஸ் இங்கே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஏன்னா அது டேஸ்ட் வந்து நல்ல ஒரு ஸ்வீட்டஸ்ட் டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ஊர் கிடைக்கிற தக்காளியோட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததால் எனக்கு செரி டொமேட்டோஸ் இங்கே ரொம்பவே பிடிச்சிருந்தது. நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. அதை கொலாடரில் போட்டு நான் ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். ஆற வச்ச பிறகு தான் இப்போ நான் நூடுல்ஸை பண்ணலான் இருக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த முட்டை குழம்புக்கு இந்த மாதிரி வதக்கி நீங்கள் அரைச்சி பண்ணும் போது அது டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது நல்லா ஆறின பிறகு நம்ம விழுது மாதிரி நம்ம அரைச்சி நம்ம முட்டை குழம்பு பண்ணிடலாம். இதுக்கு இடையில வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வெங்காயமும் இந்த எக் பிளான்ட்டையும் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி நூடுல்ஸ் வந்து நான் பீன்ஸ், கேரட், பட்டாணி எதையும் சேர்க்க போகிறதில்ல. இந்த எக் பிளான்ட்டை வச்சு தான் இன்றைக்கி நான் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். இங்கே எக் பிளான்ட்டை பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எக் பிளான்ட் இருக்குது. இது வந்து ஸ்பெயின்லேருந்து வந்த எக் பிளான்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற எக் பிளான்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த எக் பிளான்ட் வந்து பார்த்தோன்னா இதில் அதிகமான அயர்ன், மெக்னீஷியம், காப்பர், செலீனியம்லாம் இருக்குது. அதால் நீங்கள் எக் பிளான்ட் வந்து நிறைய உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. கடாயில் வந்து நான் வெஜிடபிள் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி 2 வெங்காயம் நூடுல்ஸ்க்கு வந்து வதக்கி விட்றேன். ஏன்னா யூஸ்வலி நூடுல்ஸ்க்கு வந்து வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்ல கேரமலைஸ்ட் ஆகி ஃப்ரை ஆனால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். யூஸ்வலி வந்து நீங்கள் நூடுல்ஸ் பண்ணும் போது அந்த பேக்கெட்டட் மசாலாஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து அஜினோமோட்டோ ஆட் பண்ணுறதால நம்ம உடம்புக்கு வந்து அது கேடு. நம்ம வீட்டில் செய்கிற மசாலாவே நீங்கள் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் உப்பு ஆட் பண்ண பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். நான் எல்லாத்தையும் ஸ்டியர் ஃப்ரை பண்ணி தான் நான் வதக்கி விட்றேன். இந்த எக் பிளான்ட் பார்த்தோன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல சாஃப்டாகி உங்களுக்கு குக் ஆயிடுச்சு. டோட்டலாக எனக்கு 4 மினிட்ஸ் ஆச்சு எல்லாம் வதங்கி வர்றதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வதங்கி வரும்போது இந்த நூடுல்ஸை வந்து நல்லா ஆறினதை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஸ்டியர் ஃப்ரை பண்ணி நீங்கள் கிளறி விடுங்க. நான் முட்டையை வந்து கடைசியில் தான் ஸ்க்ராம்பிள் பண்ணி ஆட் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து போடும் போது இந்த நூடுல்ஸ் வந்து உடையிறதுக்குரிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். இதை நல்லா ஸ்டியர் ஃப்ரை பண்ணி எல்லா இடமும் அந்த மசாலா படுற மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துருவேன். அதே கடாயில் தான் நான் இன்றைக்கி எக்கை வந்து ஸ்க்ராம்பிள்டு வந்து நான் ஆக்க போகிறேன். நான் ஸ்க்ராம்பிள்டு எக்குக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. 4 முட்டையை ஆட் பண்ணி அதோட உப்பு, மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எக் வந்து நீங்கள் நூடுல்ஸில் ஆட் பண்ணணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை கடைசியில் நீங்கள் நூடுல்ஸில் ஆட் பண்ணுங்கள். நூடுல்ஸோடைய நீங்கள் அந்த எக்ஸை ஸ்க்ராம்பிள் பண்ணும் போது உங்களுக்கு அந்த நூடுல்ஸ் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸை தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணி அதுக்கப்புறமே நீங்கள் நூடுல்ஸில் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு நூடுல்ஸ் நல்லா உதிரியாக உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சரோடு இருக்கும். இன்றைக்கி நான் நூடுல்ஸை வந்து நல்லா ஹாட்டாக தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி டெம்பரேச்சர் வந்து வேல்ஸில் பார்த்தீங்கன்னா 8 to 9 degrees தான் இருக்குது. ஃபர்தராக ட்ராப் ஆகும் வேறு சொல்கிறாங்க. அதால் கொஞ்சம் ஹாட்டாக இந்த டைம் வந்து ஃபுட் சாப்பிட்றது உங்களுக்கு பாடிக்கு ஒரு எனர்ஜைசிங்காக இருக்கும். இன்றைக்கி நூடுல்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்திருக்கு. அதான் வீட்டில் சேர்த்த மசாலையோடு பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஹோம்லி டச் வந்து இருக்குது. அதில் கண்டிப்பாக நீங்களும் நூடுல்ஸ் வந்து இந்த பேக்கெட்டட் மசாலாஸ் வச்சு கண்டிப்பாக பண்ணாதீங்க. இப்போ முட்டை குழம்பு வைக்கிறதுக்காக நான் கடாயில் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணி அந்த ஆறின செரி டொமேட்டோஸ், வெங்காயம், இஞ்சி பூண்டை நல்லா விழுது மாதிரி அரைச்சிட்டேன். அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் தான் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பையும் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி பச்சை வாடை போகிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் வதக்கி விட்றேன். ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த மாதிரி முட்டை குழம்பு இந்த அரைச்சி வைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். முட்டையும் வந்து நீங்கள் உடச்சி ஊற்றின இந்த முட்டை குழம்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கிடைக்கும். தேங்காய் பாலை தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட மிக்சி கழுவுன தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறதுக்கு
கிரேவி வந்து தண்ணி மாதிரி இருந்தாலும் நான் பேபி பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணும் போது இது ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக வந்துடும். ஒரு 9 பேபி பொட்டேட்டோஸ் தோலோட தான் நான் ஸ்லைஸ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு கொடுக்கும். இந்த மாதிரி உடச்சி நீங்கள் ஊற்றி இந்த முட்டை குழம்பு வைக்கும் போது முருங்கைக்காய், கத்திரிக்காய் இல்லாட்டி உருளைக்கிழங்கு நீங்கள் ஆட் பண்ணி வைங்க, உங்களுக்கு அந்த கிரேவி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி நான் முட்டையை ஒன்றுன்னா பக்குவமாக தான் உடைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி முட்டை குழம்பு வந்து நீங்கள் உடச்சி ஊற்றி வைக்கும் போது தீயை வந்து நல்ல மாடரேட் டு மைல்டு ஃப்ளேமில் வச்சு நீங்கள் உடச்சி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு முட்டை யூனிஃபார்மாக குக் ஆயிரும், டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு முட்டை அருமையாக குக் ஆயிரும். ஒன்றுக்கொன்று ஒட்டாமல், முட்டை உடையாமல் உங்களுக்கு ஒரு முழுசாகவே உங்களுக்கு போச்சு மசாலா எக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரேவியை வந்து நீங்கள் ஸ்டீம் ரைஸோட, சப்பாத்தீஸோட, ரொட்டீஸோட, இட்லி தோசையோட கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட்